தந்தை மகன் தூய ஆவியின் பெயரானே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறையஸ்பிரன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று நாம் புனித ஜனவாரியூஸ் ஆயர் மறைசாட்சியினுடைய நினைவு நாளை கொண்டாடுகின்றோம். அவருடைய மறைசாட்சியம், அவருடைய புனித வாழ்வு நமக்கு முன்மாதிரியாக இருக்கின்றது. இந்த முன்மாதிரியை நாமும் பின்பற்றி விசுவாசத்தில் ஆழமாக ஊன்றி வாழ இறைவன் நமக்கு அருள் தர நம் ஒவ்வொருவருக்காகவும் நம்முடைய குடும்பங்களுக்காகவும் சிறப்பாக ஜெபிப்போம். மேலும் இந்த திருப்பலிலே பின்வரும் தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் வேண்டுவோம். அமலோற்பவ மேல்நிலைப்பள்ளி சிபிஎஸ்இ அகாடமி லூர்திஸ் தொலைக்காட்சி நன்றியறிதலாகவும், தானியா 4வது பிறந்த நாள் நன்றியாகவும், இறை ஆசிர் வேண்டியும், பெர்தூஸ் செலூஸ்டர் மங்களூரில் 20வது ஆண்டு திருமண நாள் நன்றியறிதலாகவும், இறை ஆசிர் வேண்டியும் கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், கனகராஜ் பாமா 31வது ஆண்டு திருமண நாள் நன்றியறிதலாகவும், உடல் உள்ள நலனுக்காகவும் கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், ஆண்டனி நடராஜன் ஆண்மலை பாற்றிக்காகவும், மரிய சூசை அம்மாள் ஜோசப் நல்லத்தம்பி ஆண்மலை பாற்றிக்காகவும், மரிபாக்கியம் ஆண்மலை பாற்றிக்காகவும், ஜான் பிலமின் ராஜ் ஆண்மலை பாற்றிக்காகவும், குழந்தை இயேசு ஆண்மலை பாற்றிக்காகவும், அல்போன்ஸ் அந்துவான் தனசிங்கராஜ் மற்றும் குடும்பத்தில் மறித்த அனைத்து ஆன்மாக்கள் ஆண்மலை பாற்றிக்காகவும், அற்புதம் என்கிற முடியப்பன் ரோஸ்மரி இவருடைய ஆண்மலை பாற்றிக்காகவும் ஜெபிப்போம். திருப்பலியை நாம் தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். மனவருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பையும் இரக்கத்தையும் இறைஞ்சு பண்ற ஆடுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் எல்லாமல்ல இறைவன் நம் மீது இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. புனிதரின் பேரின்பமாகிய இறைவா, மறைசாட்சியாம் புனித ஜனவாரியவின் நினைவை வணக்கத்துடன் கொண்டாட எங்களுக்கு வாய்ப்பளித்தீரே. அவருடைய விசுவாசத்தை எங்களுக்கு தந்து நிலை மகிழ்ச்சியில் அவரோடு தோழமை கொண்டிருக்க செய்தருளோ. உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். சபை கண்காணிப்பராக இருப்பவர் குறை சொல்லுக்கு ஆளாதவராக இருக்க வேண்டும். திருதூதர் பவுல் திமோதிக்கு எழுதிய முதல் திருமுதலது வாசகம், அதிகாரம் 3 இறைவாத்தை 1-13 வரைய. அன்புக்குரியவரே, சபையை கண்காணிக்கும் பொறுப்பை நாடுகிற எவரும் மேன்மையான ஒரு பணியை விரும்புகிறார். இக்கூற்று உண்மையானது. ஆகவே சபையை கண்காணிப்பதாக இருப்பவர் குறை சொல்லுக்கு ஆளாகாதாராயும் ஒரு மனைவி கொண்டவராயும் அறிவு தெளிவு கட்டுப்பாடு விருந்தோம்பல் கற்பிக்கும் ஆற்றல் ஆகியவற்றை உடையவராயும் இருக்க வேண்டும்.
அவர் குடிவெறிக்கும் வன்முறைக்கும் இடம் கூடாது. கனிந்த உள்ளத்தவராய் இருக்க வேண்டும். சண்டையையும் பொருள் ஆசையையும் தவிப்பவராக இருக்க வேண்டும். தமது சொந்த குடும்பத்தை நல்ல முறையில் நடத்தி தன் பிள்ளைகள் பணிவுடன் மிகுந்த கண்ணியத்துடன் வளர ஆவணம் செய்பவராக இருக்க வேண்டும். தமது சொந்த குடும்பத்தை நடத்த தெரியாத ஒருவரால் கடவுளின் சபையை எவ்வாறு கவனிக்க முடியும்? திருச்சபையில் புதியதாக சேர்ந்த ஒருவர் கண்காணிப்பவராக கூடாது. அவ்வாறு ஆவாரானால் அவர் தற்பெருமை கொள்ளலாம். அதனால் அழகைக்கு கிடைத்த தண்டனையை அவர் அடைய நேரிடும். சபை கண்காணிப்பாளர் திருச்சபைக்கு வெளியே உள்ளவரிடம் நற்சான்று பெற்றவராக இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அவர் இழி சொல்லுக்கு ஆளாகலாம், அழகையின் கணிலும் விழ நேரிடலாம். அவ்வாறே திரு தொண்டர்களும் கண்ணியம் உடையவர்களாக இருக்க வேண்டும். இரட்டை நாக்கு உள்ளவர்களாகவும் குடிவெறிக்கு அடிமைப்பட்டவர்களாகவும் இழிவான ஊழியத்தின் மேல் ஆசை உள்ளவர்களாகவும் இருத்தலாகாது. எச்சரிக்கை: தூய மனச்சான்று உடையவர்களாக விசுவாசத்தின் மறைபொருளை காத்து வர வேண்டும். முதலில் இவர்களை சோதித்து பார்க்க வேண்டும். இவர்கள் குறை அற்றவர்கள் என காணப்பட்டால் திருப்பணி ஆற்றலாம். அதுபோலவே பெண்களும் கண்ணியம் உடையவராயும் புறம் கூறாதவராயும் அறிவு தெளிவு உடையவராயும் எல்லாவற்றிலும் நம்பத்தக்கவராயும் இருக்க வேண்டும். திருத்தொண்டர்கள் ஒரு மனைவி கொண்டவர்களாயும் பிள்ளைகளையும் சொந்த குடும்பத்தையும் நல்ல முறையில் நடத்துவர்களாயும் இருக்க வேண்டும். நன்கு திருத்தொண்டு ஆற்றுவோர் உயர்மதிப்பு பெறுவர். இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள நம்பிக்கை குறித்து அதிக துணிவோடு பேசுவர். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. பல்லவி: தூய உள்ளத்தோடு என் இல்லத்தில் வாழ்வேன். இரக்கத்தையும் நீதியும் குறித்து பாடுவேன். ஆண்டவரே, உமக்கே புகழ் சாற்றுவேன். மாசற்ற வழியே நடப்பதில் நான் கருத்தாய் இருக்கிறேன். எப்பொழுதும் நீ என்னிடம் வருவேன். பல்லவி: தூய உள்ளத்தோடு என் இல்லத்தில் வாழ்வேன். இழிவான எதையும் என் கண்முன் வைக்க மாட்டேன். நெறி தவறியவரின் செயலை நான் வெறுக்கிறேன். பல்லவி: தமக்கு அடுத்திருப்போரை மறைவாக பழிப்போரை நான் ஒழிப்பேன். கண்களில் இருமாப்பும் உள்ளத்தில் செருக்கும் உள்ளோரின் செயலை நான் பொறுத்து கொள்ள மாட்டேன். பல்லவி: நாட்டில் நம்பிக்கை உரியோரை கண்டுபிடித்து என்னோடு வாழ செய்வேன். நேரிய வழியில் நடப்போரை எனக்கு பணிபுரிய செய்வேன். பல்லவி: நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு நயின் என்னும் ஊருக்கு சென்றார். அவருடைய சீடரும் பெருந்திரளான மக்களும் அவருடன் சென்றனர். அவர் அவ்வூர் வாயிலை நெருங்கி வந்தபொழுது இறந்த ஒருவரை சிலர் தூக்கி வந்தனர். தாய்க்கு அவர் ஒரே மகன், அத்தாயோ கைம்பெண். அவ்வூரைச் சேர்ந்த பெருந்திரளான மக்களும் அவரோடு இருந்தனர். அவரை கண்ட ஆண்டவர் அவர் மீது பரிவு கொண்டு, அழாதீர் என்றார். அருகில் சென்று பாடையை தொட்டார். அதை தூக்கிச் சென்றவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், இளைஞனே, நான் உனக்கு சொல்கிறேன், எழுந்திடு என்றார். இறந்தவர் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினார். இயேசு அவரை
அவர் தாயிடம் ஒப்படைத்தார். அனைவரும் அச்சமுற்று, நம்மிடையே பெரிய இறைவாக்கினர் ஒருவர் தோன்றியிருக்கிறார், கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கிறார் என்று சொல்லி கடவுளை போற்றி புகழ்ந்தனர். அவரை பற்றி இந்த செய்தி யூதேயா நாடு முழுவதிலும் சுற்றியுள்ள பகுதியிலும் பரவியது. இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்தியேசுவின் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகமானது பவுலடியார் தீத்து திமோத்தியோவுக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு சிறிய பகுதி. இது ஒரு நல்ல அறிவுரை பகுதி. அந்த காலகட்டத்திலே திருச்சபையினுடைய தொடக்க காலத்திலே திருச்சபை எப்படி இருந்தது என்றதை நமக்கு அப்படியே படம் பிடித்து காட்டுவது போன்ற ஒரு பகுதியை நாம் பார்க்கின்றோம். அப்பொழுது திருச்சபையானது ஒரு அமைப்பு முறைக்கு உட்பட்ட நிலையில் இருப்பதை பார்க்கின்றோம். அந்த அமைப்பு முறையினுடைய மேலாண்மை உடையவர்களாக இருக்கின்றவர்கள் சபை கண்காணிப்பாளர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள். சபை கண்காணிப்பாளர்கள் என்று இன்றைக்கு அந்த நிலையில் இருக்கின்றவர்கள், அதை அந்த வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எபிஸ்கோபோய் என்று சொல்வார்கள். இந்த எபிஸ்கோபோய் என்று சொன்னால் பிஷப், ஆயர், அவர்களைத்தான் கண்காணிப்பாளர் என்று முதல் அந்த தொடக்க திருச்சபையிலே வைத்திருந்தார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த பகுதியிலே இறை அடியார்கள் அல்லது குருக்கள் அல்லது கண்காணிப்பாளர்கள் மெய்ப்பர்கள் இவர்களுக்கெல்லாம் மனத்துறவு என்பது இல்லை. தொடக்க காலகட்டத்திலே திருமணமான மனத்துறவு அற்ற நிலையில்தான் இவர்களெல்லாம் இருந்திருக்கிறார்கள். இந்த கண்காணிப்பாளர்கள் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும், ஒரே ஒரு வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் குறை சொல்லுக்கு ஆளாகாதவர்களாக இருக்க வேண்டும் என்று அடுக்காக அடுத்தது வருகின்ற அறிவுரைகளை எல்லாம் பவுலடியார் அவர்களுக்கு சொல்கின்றார். காரணம் என்ன? திருச்சபையானது இப்பொழுது திருத்தூதர்களால் அமைக்கப்பட்டது. திருத்தூதர்கள் இப்பொழுது இல்லை என்ற நிலையிலே அவர்களுக்கு அடுத்த வாரிசாக வருகின்றவர்கள் தான் இந்த சபையினுடைய கண்காணிப்பாளர்களாக இருக்கக்கூடியவர்கள். அவர்களுக்கு அடுத்த நிலையில் இருக்கின்றவர்கள் யார்? திருத்தொண்டர்கள். இப்பொழுது இருக்கின்ற அந்த நிலையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் டீக்கன்ஸ், தியாகோன்கள் என்று சொல்லக்கூடியவர்கள். இந்த தியாகோன்கள், டீக்கன்ஸ் என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த சபையினுடைய கண்காணிப்பாளர்களுக்கு அடுத்த நிலையிலிருந்து அவர்களுக்கு உதவி செய்கின்றவர்களாக இருக்க வேண்டும். அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று ஒரே வார்த்தையில் சொல்கிறார், கண்ணியம் உடையவர்களாக இருக்க வேண்டும். கண்ணியம் உடையவர்களாக அவர்கள் வாழ வேண்டும் என்று அவர்களுக்கு உணர்த்துகின்றார். அடுத்த நிலையிலே யார் வருகின்றார்கள் பாருங்கள், பெண்கள், ஆண்கள், பொது நிலையினர் என்று சொல்லக்கூடிய இறை மக்கள். அவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் தங்களுடைய குடும்ப ஒழுக்கம் உள்ளவர்களாக நல்ல முறையில் வாழ்கின்றவர்களாக இருக்க வேண்டும். ஆகவே அன்புக்குரியவர்களே, முதல் திருச்சபையிலே இந்த கண்காணிப்பாளர், திருத்தொண்டர், இறை மக்கள் என்ற மூன்று நிலைகளிலே திருச்சபை இருப்பதை பார்க்கின்றோம். யாராக இருந்தாலும் சரி, குறையில்லாதவர்களாக இருக்க வேண்டும். காரணம், அவர்களிடம் அதிகாரம் இருக்கிறது, நிர்வாகம் இருக்கிறது. திருத்தொண்டவர்கள் கண்ணியமாக இருக்க வேண்டும். காரணம், அவர்களுடைய பணி அப்படி அருப்பணியாக இருக்கிறது. மக்கள் தங்களுடைய குடும்பங்களிலே நல்ல முறையில் வாழ வேண்டும் என்று பவுலடியார் அறிவுறுத்துகின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த நல்ல அறிவுரைகள் இன்றைக்கும் மிக பொருத்தமாக அமையும். ஆயராக இருக்கட்டும், குருக்களாக இருக்கட்டும், துறவிகளாக இருக்கட்டும், இறை மக்களாக இருக்கட்டும், இந்த அறிவுரைகள் எந்த காலத்திற்கும் பொருந்துகின்ற அறிவுரையாக இருப்பதனால்தான் இந்த வாசகத்தை நாம் திருவழிபாட்டிலே வாசிக்கின்றோம். யாராக இருந்தாலும் கண்ணியமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். யாராக இருந்தாலும் குறையில்லாதவர்களாக இருக்க வேண்டும். அப்படி வாழ்கின்ற அந்த சபையில்தான் உண்மையான ஆண்டவருடைய ஆசீர் அருள் இருக்கும். நம்முடைய குடும்பங்களிலே இந்த ஆசீர் தங்கவும், அன்பு மேலோங்கவும், நாம் அனைவரும் அன்பின் சாட்சிகளாக வாழவும், இந்த அறிவுரைகளை கேட்டு ஏற்று வாழ்கின்ற குடும்பங்களாக இருக்க வேண்டுவோம். ஆமென்.
தந்திட்ட பொருட்கள் யாவையும் எடுத்து தந்தோ தந்தாயே சிலுவார். தந்திட்ட பொருட்கள் யாவையும் எடுத்து தந்தோ தந்தாயே சிலுவார். வழங்கிட கனியோ சகோதரர்களே, நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கின்ற பலியானது எல்லாமல்ல இறைவனாகி தந்தை கேட்டதாகும்படி ஜெபியுங்கள். நம்பினோர்க்கு வாழ்வளிக்கும் இறைவா, எங்கள் வேண்டுதல்களை இறங்கி உமது அடியாருடைய காணிக்கைகளை அருள்வோன்று ஏற்றருளோம். உமது மகிமைக்காக நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கை அனைவருடைய மீட்புக்கும் பயன்படுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்னும் வாழும் எல்லாமல்ல இறைவா, அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்பு உரிய செயலுமாகும். உமது வார்த்தையான கிறிஸ்து வழியாகவே அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராக எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியினால் உடனெடுத்து கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தமது கைகளை விரித்து பாடுபட்டார். ஆகவே நாங்கள் வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து உமது மகிமையை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது. Amen.
வானக தந்தையே நிர்மையாகவே தூயவர் புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என நம்ம ஆடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனமாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அழைத்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்தியவின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடரு கழித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைகை பொருள். நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தர்மப்பத்தை மீட்பளிக்கும் கண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமன் என்று ஊழியம் புரிய தகுந்தவன எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே முக நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவிருக்கும் ஒரு திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொது நிலையினர், இங்கே கூடியிருக்கின்ற அவர் அன்பு பிள்ளைகள், தொலைக்காட்சி வழியாக இந்த திருப்பலியை நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கின்ற அன்பு விசுவாசிகள், தொலைக்காட்சி நேயர்கள் அனைவரையும் நேர் அன்பின் நிறைவடைய செய்தருளும். உயிர்த்தெழு நம்பிக்கையுடன் இருந்தவர்கள் சகோதர சகோதரிகளையும் இத்திருப்பலியில் நாங்கள் நினைவு கூறுகின்ற ஆன்மாக்களையும் ஒளிமைக்கும் திருமன் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கண்ணி தாயார் மாட்சிமிக்க மரியா, அவருடைய அன்பு கணவராகி புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர், இன்று நாங்கள் விழா கொண்டாடுகின்ற புனித ஜனுவாரியூஸ் மற்றும் புனிதர் அனைவருடனும் நாங்களும் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பொழுந்தேத்தும் வருமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியொன்றிப்பு எல்லாம் உங்களும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இயேசு நமக்கு கற்றுத்தந்தவார் இவ்வுலகிலே இறையாட்சி வர வேண்டும் என உருக்கமுடன் பாடி செவிப்போமாக. எங்கள் வாழ்நாளில் அமைதியையும் ஒற்றுமையையும் சமாதானத்தையும் வாழ்வில் நிறைவையும் எங்களுக்கு அளித்தருளும்.
அன்பு ஆண்டவரே, உயிர்த்த ஆண்டவராக நீர் இருக்கிறீர், வாழ்வாக நீர் இருக்கிறீர். எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் உயிர் கொடுத்து எங்களை வாழ்விக்கின்றீர். எங்களுடைய வாழ்விலே இந்த திருச்சபையினுடைய ஒரு அங்கமாக வாழ்வதற்கு அழைத்திருக்கிறேன். ஆயர் என்ற நிலையிலேயும், குருக்கள் என்ற நிலையிலேயும், இறை மக்கள் என்ற நிலையிலேயும், திருத்தொண்டர் என்ற நிலையிலேயும் நாங்கள் வாழ்கின்ற வேளையில் நீர் எங்களை எந்த நிலையில் அழைத்தீர்களோ அந்த அழைப்பிற்கு ஏற்ற வாழ்க்கை வாழ, இதனால் நாங்கள் புனிதமடைய, மற்றவர்களுக்கு நாங்கள் சாட்சிகளாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் திடப்படுத்தீர்களோ. நாங்கள் பாவத்திலிருந்தும் பாவத்தின் தலைகள் அனைத்திலும் இருந்து விடுதலை பெற்றவர்களாக வாழச் செய்தீர்களோ. இவ்வாறு யாதொரு கலக்கம் அச்சம் தயக்கமின்றி நலமாக வாழ நீர்தாமே எங்களுக்கு அருள் பொழிவீராக. அப்போஸ்தலர்களை அனுப்பியது போன்று இந்த நற்கருணை வழியாக எங்கள் ஒவ்வொருவரையும் திடம் கொடுத்து, நலம் அளித்து, உயிர் கொடுத்து உமக்காக நாங்கள் சாட்சிகளாக வாழ அனுப்புவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. உயிர்த்தாண்டவர் இயேசுவின் சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு சமாதானம் அறிவித்து வாழ்த்துவோம். சமாதானம், சமாதானம், சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மதியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மதியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மதியே எங்களுக்கு சமாதானத்தை தந்துள்ளோம். இதோ நம் ஆண்டவர் இயேசு உயிர்த்த கிறிஸ்து உலகின் பாவங்களை போக்குகின்ற செம்மறி. செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலும் துரத்தமும் நம்மை பாதுகாத்து நமக்கு நித்திய வாழ்வளிப்பதாக. ஆமென்.
விண்ணக தந்தையை நோக்கி குணம் பெற மன்றாட்டு. விண்ணக தந்தையே, உம்மை நோக்கி கூவி அழைக்கிறேன். உமது வல்லமையினால் நான் படைக்கப்பட்டேன். நான் உள்வாங்கும் ஒவ்வொரு மூச்சின் போதும், ஒவ்வொரு காலையும் கண்விழிக்கும் போதும், ஒவ்வொரு மணித்துளியின் போதும் நான் உமது வல்லமையின் பாதுகாப்பில் இருக்கிறேன். தந்தையே, அதே வல்லமையில் நீர் என்னை தொட வேண்டும் என மன்றாடுகிறேன். ஒன்றுமில்லாமையில் இருந்து என்னை உருவாக்கிய நீர் மீண்டும் என்னை புதுப்படைப்பாக்க உம்மால் கூடும். உமது தூய ஆவியின் குணப்படுத்தும் வல்லமையால் என்னை நிரப்பும். என்னிடம் இருக்கத்தகாதவற்றை அகற்றியருளும். உடைந்தவை உருப்பெறச் செய்தருளும். நோயுற்ற செல்களை வேரோடு பிடுங்கி எரிந்துவிடும். அடைப்பட்ட நாளங்களையும் நரம்புகளையும் திறந்துவிடும். பாதிப்புகளை சீர் செய்தருளும். அத்தனை அலர்ஜிகளையும் அகற்றியருளும். எல்லா விதமான நச்சுத்தன்மைகளையும் சுத்தப்படுத்தியருளும். உமது குணமாக்கும் அன்பை என் உடலுக்குள் புகுத்தியருளும். அதனால் நலம் குன்றிய இடங்கள் எல்லாம் புத்துயிர் பெறட்டும். இதனால் நீர் உருவாக்கியது போலவே எனது உடல் செயல்பட செய்தருளும். எனவே தந்தையே, என் உள்ளத்துக்கும் உடலுக்கும் முழு நலனை தாரும். இதனால் எஞ்சியுள்ள எனது வாழ்நாளில் உமக்கு உகந்தவனாக நான் பணிபுரிவேனாக. இவற்றையெல்லாம் உமது அன்பு மகனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஜெபிப்போமாக. எங்கள் வானக தந்தையே இறைவான், நாங்கள் உட்கொண்ட திருவுணவின் ஆற்றல் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் ஆட்கொள்வதாக. இத்திருவிருந்தில் பாவிகளாகி எங்களை நீ மன்னித்து ஏற்றுக்கொண்டது போல நாங்களும் எங்கள் அயலாரை மன்னிக்க அருள் தாரோ. உமது ஆற்றலால் எங்கள் வெறுப்பு வெறுப்புகளை நெறிப்படுத்திய துன்பத்தையும் தாங்கி நாங்கள் பிறரை வாழ வைக்க துணை புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. அன்பிலே அன்னையின் அரவணைப்பிலே சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. Bye.
திருத்தனின் கருத்துகளுக்காகவும் திருப்பலி நினைவு கூறப்பட்ட கருத்துகளுக்காகவும் எண்ணிக் கொள்வோமாக. பர்வதற்கு எங்கள் பிதாவே, இப்படி நாம் விடுவதாக இப்படி ராஜ்யம் வருது, இப்படி சித்தம் பர்லோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனிதின உணவை எங்களுக்கு நினைத்திருந்தும் எங்களுக்கு தீமை செய்தருளை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விடுவிடாதையும் பிதாக்கும் சோதனக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதரித்தது போல இப்போதும் இப்பொழுதும் எஞ்சும் இருப்பதாக இயேசுவின் மதுரமான திருடுதேமே, மரியாயின் மாசத்து திருடுதேமே, பெயராலே ஆமென் மரியே வாழ்க.